ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஊபர் ரிவ்யூ, ஊபர் பைக் ரிவ்யூ. அதாவது ஊபர் பைக்ஸ் அப்புறம் ராபிடோ பைக்ஸ்ன்னு இப்போ நிறைய பைக் ட்ராவல்ஸ் வந்துட்டுருக்கு. அந்த பிக்சர்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்து ஓஎம்ஆர் ஒக்கியம்துறை பக்கத்துலேருந்து ஃபோரம் மாலுக்கு ஒரு நாள் இந்த ரைடை போட்டிருந்தேன், ஊபர் பைக் ரைடை போட்டிருந்தேன். ரொம்ப சீப்பாக இருந்தது. ஸோ அந்த ரைடோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருந்துச்சு, எது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நவ் லெட்ஸ் கோ டு த ஊபர் பைக் ரைட் ரிவ்யூ அண்ட் வெல்கம் டு மை சேனல். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இவரோட பேர் தான் சுரேஷ். இவர் வந்து ஒரு செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட செக்யூரிட்டி ஜாப் முடிஞ்சதுக்கப்புறமா பார்ட் டைமாக ஊபர் பைக்கில் வேலை செஞ்சிட்ருக்காரு. வணக்கம், என் பேர் சுரேஷ். நான் வந்து செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறேன். பார்ட் டைமாக வந்து ராபிடோ ஊபர் ஓட்டிகிட்டு இருக்கேன், பைக் டாக்ஸி. எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க. இது வந்து பார்ட் டைமாக தான் பார்த்துட்ருக்கேன். என் ஷிஃப்ட் என் வேலையை முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ நாள் கிடைக்கும் டெய்லி உங்களுக்கு இருக்கும் கிடைக்கும்? இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ட்ரிப்பு 6 ட்ரிப்பு கிடைக்கும். அதில் வந்து சில சமயத்தில் 100 ரூபாவும் கிடைக்கும், 200 ரூபாவும் கிடைக்கும், ஒரு சமயம் இல்லாமையும் இருக்கும். அந்தமாரிலாம் வரும். அது வேற போனதுனால கேஷ் இல்லாம இருக்கு. துறை பக்கத்துல இருந்து ஃபோரம் மாலுக்கு எனக்கு வெறுமனே 166 ரூபீஸ் தான் ஆச்சு. பிலீவ் மீ, இட்ஸ் சச் அ சீப் வே டு ட்ராவல். ஈஸியாகவும் ட்ராவல் பண்ணலாம் அண்ட் அவங்களும் சேஃப்டியாக இருக்காங்க. ஃபீவர் டெம்பரேச்சர் இருக்கிறவங்களாம் ரைட் பண்ணுறது இல்லை. ஸோ நானுமே மாஸ்க் போட்டிருந்தேன், நானுமே என்னோடய ஹேண்ட்ஸை க்ளீனாக வச்சுருந்தேன், சானிடைஸ் பண்ணேன். அப்புறம் இறங்கினதுக்கப்புறமும் சானிடைஸ் பண்ணேன். ஐ திங்க் இட்ஸ் அ ரியலி ரியலி குட் வே டு ட்ராவல், வே மோர் சீப்பர். அதை தான் நம்ம பைக்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப சீப்புன்னு நான் நினைக்கிறேன். இது ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால சேஃப்டி கன்சர்ன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்பவே சேஃப், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கேர்ள்ஸ். இது ரொம்ப ரொம்பவே சேஃப் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2016 இல்லை 2017 பைக்ஸ் இருக்கிறவங்க தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம சுரேஷனை கொடுத்தாரு. அண்ட் மோர் ஓவர் இதில் கேர்ள்ஸ் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சால் இது வரைக்கும் அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லைம்மா அப்படிங்கிறாரு, பட் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியும் இருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரைட்ஸ் வந்து ரொம்பவே வந்து டெய்லி நீட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ பார்ட் டைமாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ பார்த்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.